ஹாய் மக்களே, இன்றைக்கி பாருங்கள் ஒரு எக்ஸல் சூப்பர் சீட் கவரு இது எப்படி போட்டிருக்காங்க. ஒரு சீட் கவருங்கிறது பொதுவாகவே வந்து இந்த மாதிரிலாம் வச்சுக்கிறக்கூடாதுங்க. ஏன் அப்படின்னா வந்து அந்த ஸ்பாஞ்சுடைய தன்மை மாறும்போது இதெல்லாம் ஒட்டி ரெடி பண்ண முடியாது, லேபர் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இது அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை சிம்பிளாக ஆல்ட்ரேட் பண்ண போகிறோம். எப்படி ஆல்ட்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். கம்ப்ளீட்டாக பிரிச்சுட்டு இதை கம்ப்ளீட்டாக பிரிச்சுடுவோம். இப்போ பிரிச்சுட்டு இதை ஆல்ட்ரேட் பண்ணுறது, இதை வந்து கொஞ்சம் தேய்ச்சி எடுத்துகிட்டு இதை ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப கம்மியான ரேட்டில் ரெடி பண்ண போகிறோம் இதை. சீட்டு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே ஒரு ப்ளைனாக ஒரு கவரை போட்டுருக்கோம். இதில் தான் இதில் தான் வந்து நம்ம வந்து பட்ஜெட்டை வந்து நம்ம மிச்சம் கொடுக்குறோம். ஸோ கவர் ரெடி. ஸோ இதுக்கு இப்போ கவர் கச்சாச்சு. ஒரு சிம்பிளாக வந்து ஒரு இப்போ கவர் போடப்போம். ஒரு எக்ஸல் சூப்பரில் இந்த மாதிரி டேமேஜ் வந்துச்சு அப்படின்னா எப்படி கிளியர் பண்ணுறதுங்கிற ஒரு வீடியோ தான் இது. ஸோ ப்ளீஸ் லைக் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைப். எப்படி போடுறோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஓகேங்க, ரொம்ப சிம்பிளான சீட் கவரு, ரேட்டும் கம்மி. ஒரு பஞ்சு போயிடுச்சு, அதை ஆல்ட்ரேட் பண்ணணுன்னா இப்படி தான் ஆல்ட்ரேட் பண்ணி போடுவோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.